ஓம் சாந்தி. 21/5/21 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நேரம் மிகவும் கடந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மீதம் இருக்கிறது. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சீச்சி சரீரம் மற்றும் உலகத்தை மறக்க வேண்டும். கேள்வி: எந்த போதை நிரந்தரமாக இருந்தது என்றால் மனநிலை மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பதில்: வேட்டையாடப்படும் விலங்குக்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். அதாவது, நாம் வேடர்களாகி ஃபரிஷ்தாவாகி நமது மனவாளனோடு வீட்டிற்கு செல்வோம். மற்ற அனைவரும் அழிந்து போவார்கள். இப்போது நாம் இந்த பழைய தோலை விட்டுவிட்டு புதியதை எடுப்போம். இந்த ஞானம் நாள் முழுவதும் புத்தியில் சுட்டி கொண்டே இருந்தால் அளவற்ற குஷி இருக்கும். மனநிலை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த முரளிலே பாபா, உங்களுக்கு தேக அபிமானம் அல்லது நான் செல்வந்தன் அப்படின்ற ஒரு அகந்தை, நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன்ற ஒரு கர்வம், இதெல்லாம் போகணும் அப்படின்னா 108 ஒட்டு போட்ட துணியை உடுத்துங்கள் அப்படின்றார். அப்போ தான் அந்த தேக அபிமானம் போகும். அப்போ தான் அந்த பணக்கார போதையெல்லாம் போகும். இந்த பழைய மோசமான உலகத்தில் இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி யோகம் வீட்டின் பக்கம் இருக்கணும். இந்த பயிற்சி செய்யணும் தானே அப்படின்றார் பாபா. இந்த சரீரமும் பழையது, உலகமும் பழையது, புது உலகத்தினுடைய காட்சியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால் இந்த தேகம் தேக சம்பந்தம் அனைத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைவு எப்போதுமே இருக்கணும். அப்போ உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும். வர்தானத்தில் நிரந்தர சகஜ யோகி ஆகுவதற்கு பாபா ஒரு எளிதான பயிற்சி சொல்லி கொடுக்குறார். எப்படி ஸ்தூலத்தில் ஆடையை அணிவதும் அணியாததும் உங்களுடைய கையில் இருக்குது, அதே போன்ற அனுபவம் இந்த சரீரம் என்ற ஆடையோடு இருக்கணும். வேணும்னு சொல்லும்போது சரீரத்தில் வந்து காரியங்கள் செய்யணும். அந்த காரியங்கள் முடிஞ்ச உடனே எப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்போ இந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். போகும்போதும் வரும்போதும் கூட நான் ஆத்மா அந்த சரீரத்தில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கிறேன், இந்த உடல் வேறு நான் வேறு அப்படின்றது அனுபவம் செய்யணும் அப்படின்றாங்க. அந்த அனுபவம் ஆகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போது தான் நிரந்தர சகஜ யோகி ஆக முடியும். அதாவது, சரீரத்தில் இருந்தாலும் நான் டிட்டாச்ட், நான் விடுபட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். சரி, இப்படி இருந்தால் அதன் மூலமாக வேறு என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, இது போல் யார் வந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் மூலமாக பாபா ஒரு உயர்ந்த காரியத்தை செய்ய வைப்பார். அதாவது, அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஷ்தா ரூபத்தினுடைய மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியினுடைய காட்சி கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். எப்போ நமக்கு சரீர உணர்வு இல்லையோ அல்லது நம்முடைய சிந்தனைகள் அந்த சரீரத்தின் மீது இல்லையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கும் நம்முடைய சரீரம் தெரியாது. அதனால் கடைசியில் இந்த சேவை மூலம்தான் பிரபாவம் ஏற்படும் அப்படின்றார். ஏன்னா ஆரம்பத்தில் காட்சிகள் மூலமாக தானே நிறைய சேவை நடந்தது, கடைசியிலையும் அப்படி தான் நடக்கும். ஆகையால் அதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருங்கன்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஸ்லோகனில் பாபா சொல்கிறார், சங்கம யுகத்தினுடைய நேரம் மிகவும் வேல்யூபிள். ஒரு செகண்ட் வீணாக்குனீங்க அப்படின்னா சத்யுகத்தில் 1 வருஷம் எழுந்துருவீங்க. அதையும் புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: இன்று என் மனவாயில் மூலமாக அதிகாலையில் வந்தது யாரோ. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? குழந்தைகள். அத்தீந்திரிய சுகமயமான வாழ்க்கையில் வந்து எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். எதற்காக வந்திருக்கிறார்? இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுவதற்கு. தூய்மையான உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும், தூய்மையற்ற உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள்? இதை தூய்மையற்ற கீழான உலகம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய புதிய உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கும்,
நாம் எப்படி ராஜ்யம் செய்வோம் என்பது இனிமேலும் இனிமையான குழந்தைகளின் மனதில் வர வேண்டும். அதாவது பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும் சரி பாரதம் மட்டுமே இருக்கும். ஆகையில் பாபா எவ்வளவு சிறியதாக இருக்கும் என்று சொல்கிறார். நமது பாரத தேசம் போன்று வேறு எந்த தேசமும் இருக்க முடியாது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அதுபோல வேறு எந்த தேசமும் இருக்க முடியாது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த பாரதம் இப்போது எந்த காரியத்திற்கும் உதவாத நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வந்திருக்கிறது. நமது பாரதம் மிக உயர்ந்ததாக மிக பழமையானதாக இருந்தது என்பது யாருடைய நினைவிற்கும் வருவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில்தான் வருகிறது. அதுவும் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்றபடி வருகிறது. அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு மதிப்பு இருக்கிறதா? எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் வருகிறார். நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை மாயா ராவணன் பறித்து கொண்டு விட்டான். அந்த ராஜ்யத்தை ஆத்மாக்களாகிய நமக்கு மீண்டும் பாபா வந்து கொடுக்கிறார். சொர்க்கத்தில் எவ்வளவு சுகமாக இருப்பீர்கள். தங்க வைர மாளிகைகள் இருக்கும். அங்கே ராவணன் இருப்பதில்லை. ஆகையால் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அத்தீந்திரிய சுகம் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகங்கள் என்று தந்தை சொல்கிறார். தேக அபிமானத்தை விடுவதற்கு 108 ஒட்டு போட்ட துணியை உடுத்துங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவிற்கு பெரிய மனிதர்களோடும் நகை வியாபாரிகளோடும் தொடர்பு இருந்தது. அந்த போதை எல்லாம் எப்படி போகும்? அதாவது தேக அபிமானம் போகணும் அப்படின்னா ஒரு யுக்தி சொல்கிறார் பாபா. 108 ஒட்டு போட்ட துணியை நம்ம வந்து உடுத்தணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த பிரம்மா பாபா வந்து எவ்வளோ ராயலாக இருந்தார். அவருடைய வியாபார கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களோடு நகை வியாபாரிகளோடு இருந்தது இல்லையா? அப்போது அந்த ஒரு போதை கர்வம் அதெல்லாம் எப்படி போகும்? அதுக்கெல்லாம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் போகும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நாம் ஆத்மாக்கள், இது பழைய சரீரம், இதை விட்டுவிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும். பாம்பு ஒரு தோலை உரித்து இன்னொன்றை பெற்றுக்கொள்கிறது. அதுபோல நாம் இந்த பழைய தோலை விட்டுவிட்டு பிறகு இன்னொரு சரீரம் கிடைக்கும் என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த முழு ஞானமும் குழந்தைகளின் புத்தியில் சொட்டி கொண்டே இருக்க வேண்டும். இது சீச்சி மோசமான உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியினால் மறக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறோம். நமது புத்தி யோகம் வீட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. பயிற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த சரீரமும் பழையது, உலகமும் பழையது, காட்சியும் கிடைத்துவிட்டது. ஆகையால் இப்போது இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு போக வேண்டும். இப்போது நாம் திரும்பி போகப் போகிறோம் என்பதை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கும் மன்மனாபவ மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது மிக பெரிய சக்திசாலி மந்திரம். இந்த ஆன்மீக சேவையில் யார் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அந்த குழந்தைகள் உண்மையிலும் பட்டியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது யாரெல்லாம் சரண்டர் ஆகி பாபாவினுடைய சேவையில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி பாபா சொல்கிறார். நீங்கள் பட்டியில் இருக்கீங்க, அதாவது செங்கல் சூளைக்குள்ளே இருக்கிறீங்க அல்லது வெள்ளாவிக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு முயற்சி செய்யவோ நினைக்கவோ எந்த சிரமமும் இல்லை அப்படின்றார். மிக நல்லது. இந்த சம்பந்தம் உடையாததாக இருக்கிறது. அதே நேரத்தில் யார் இல்லற காரியங்களில் இருக்கிறார்களோ இதை கேட்டு பிறருக்கு சொல்கிறார்களோ அவர்களும் கூட பழையவர்களை விட வேகமாக போகிறார்கள். அதாவது சரண்டராயிருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லை, குடும்பத்தில் இருந்தாலும் ஞானத்தை கேட்டு பிறருக்கு வந்து நல்லா சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க கூட வேகமாக போக முடியும் அப்படின்றார். முன்னேற முடியும்.
வட்டியில் இருந்தால்தான் முன்னேற முடியும் என்பது இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். புதிதாக வருபவர்கள் வெகு வேகமாக செல்வதை பார்க்க முடிகிறது. இப்போது இது உங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே இந்த கோர்ஸையும் படிக்கிறீர்கள். நிறைய குழந்தைகள் டபுள் கோர்ஸ் படிக்கிறார்கள். அவர்களுக்கு லிஃப்ட் கிடைக்கிறது. அதாவது உலகத்தில் சிலர் வந்து வேலையில் இருப்பாங்க, பதவியில் இருப்பாங்க, ஆனால் ப்ரமோஷனுக்காக இல்லை உயர் பதவிக்காக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வும் இருக்கும். அதுபோல் பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய குடும்ப வேலைகள் செய்து கொண்டே இந்த ஞான படிப்பு படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இது டபுள் கோர்ஸு, ஆகையால் லிஃப்ட்டும் கிடைக்கும் அப்படின்றார். ஆகையால் இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே இதை படிக்க வேண்டும். இதுதான் உங்கள் கோர்ஸ். இந்த படிப்பில் குமாரிகள் வேகமாக போக வேண்டும். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது என்ன ஆகிவிட்டீர்கள் என்று தன்னை பாருங்கள். பிறகு முயற்சி செய்து தேவதையாகுங்கள். ஷியாமிலிருந்து சுந்தர் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மனிதர்கள் மகாத்மா போன்றவர்களின் கைகளை பிடித்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இங்கே இருப்பது படிப்பு. நன்றாக படிக்க வேண்டும், மற்றபடி கிருபை போன்றவற்றின் விஷயமே கிடையாது. இப்போது மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகரித்து கொண்டே போகிறது. பாரதத்தின் நிலம் அதிகரிப்பதில்லை, அதே நிலம்தான். மற்றபடி மனிதர்களின் எண்ணிக்கை கூடுகிறது குறைகிறது. அங்கே மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இதே உலகம்தான் இருக்கும். நாம் யோக பலத்தினால் தந்தையின் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று தந்தை சொல்கிறார். கங்கையில் குளிப்பதால் சத்தோப்பிரதானம் ஆகிவிடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி ஆக முடியாது. கங்கையில் தினந்தோறும் குளித்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்க தினமும் கங்கை தண்ணீரில் தானே குளிக்கிறாங்க. அந்த ஊரில் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் குளாவில் கங்கை தண்ணீர் தானே வரும். அப்போ எல்லாருமே தூய்மையாயிருக்கணும், சத்தோப்பிரதானம் ஆயிருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் இல்லை இல்லையா. ஆகையில் பாபா சொல்கிறார், தினந்தோறும் குளிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. சிலர் அந்த நியமத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த கங்கையில் குளிக்கணுன்றதுக்காகவே சிலர் வந்து அங்கேயே போய் குடியிருப்பாங்க. அதுபோல நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் நியமத்தை கடைபிடிங்கள் என்று தந்தை உங்களுக்கு சொல்கிறார். நினைவின் ஸ்நானம் செய்யுங்கள் அல்லது யாத்திரை செய்யுங்கள். பாபா ஞான ஸ்நானமும் செய்ய வைக்கிறார், யோகத்தின் யாத்திரையையும் கற்பிக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் எப்படி கோவில்களை கட்டிக்கொண்டே போகிறார்களோ அப்படி உங்கள் கண்காட்சியும் எல்லா கிராமங்களிலும் நடக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் கண்காட்சி படங்களை வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த ப்ரொஜெக்டர் கண்காட்சியின் ஃபேஷன் வந்திருக்கிறது. அதை ஒவ்வொரு கிராமத்திலும் காட்ட வேண்டும். அவர்கள் நல்ல முறையில் ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். படிப்பவர்களுக்கு பதவி நினைவில் இருக்கும். நாம் எதிர்காலத்திற்காக படிக்கிறோம். நன்றாக படித்தால் ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர்வோம். நல்ல லெக்சர்ஸ் செய்பவர்களை அழைக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். நாமும் அவர்களைப் போல திறமைசாலிகள் ஆக வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்கு தேக உணர்வை விடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இப்போது வீடு திரும்ப வேண்டும். எனவே புத்தி யோகம் வீட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே படிப்பையும் படிக்க வேண்டும். டபுள் கோர்ஸ் படிக்க வேண்டும். ஞான ஸ்நானம் மற்றும் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். வரதானம். விடுபட்டு இருக்கும் தன்மையின் பயிற்சியின் மூலமாக
ஃபரிஷ்தா ரூபத்தின் காட்சி காட்டக்கூடிய நிரந்தர சகஜ யோகி ஆகங்கள். எப்படி ஒரு ஆடையை அணிவதும் அணியாததும் தனது கையில் இருக்கிறது, அதே போன்ற அனுபவம் இந்த ஷரீரம் என்கிற ஆடைக்கும் இருக்க வேண்டும். ஷரீரத்தை தரித்து காரியம் செய்தோம், பிறகு காரியம் முடிந்தவுடன் ஷரீரத்தில் இருந்து விடுபட்டோம் என்று இருக்க வேண்டும். போகும் போதும் வரும் போதும் ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் விடுபட்டு தனித்தனியாக இருப்பது அனுபவம் ஆக வேண்டும். அப்போதுதான் நிரந்தர சகஜ யோகி என்று சொல்ல முடியும். இப்படி விடுபட்டு இருக்கும் குழந்தைகள் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவியின் காட்சி கிடைக்கும். கடைசியில் இந்த சேவை மூலமாகத்தான் பிரபாவம் வெளிப்படும். ஸ்லோகன்: சங்கம யுகத்தின் ஒரு வினாடியையும் கூட வீணாக்குவது என்பது ஒரு வருடத்தை இழப்பதாகும். ஓம் சாந்தி.